வருண், திங்கெழம மதமா என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல ப்ரோ, நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு, வீடு பாக்குறாரு சென்னையில, எங்க வாங்கலான்ட்டு. நல்ல விஷயம் தானே. எந்த ஏரியால பாக்குறாரு? ஜிஎஸ்டி இசிஆர் பக்கம் பாக்குறாராம். ஆனா அங்கதானப்பா நம்ம ஃபேமிலி பில்டர் டெவலப்பர் இருக்காங்க. இசிஆர், ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி, குடுவாஞ்சரினு பல இடங்கள்ல பிளாட் சேல் பண்றாங்க. இண்டிவிஜுவல் வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டிடிசிபி அப்புறம் ஆர்இஆர் அப்ரூவ்டோட தான். ஓஹோ, நல்ல விஷயம் தான். அந்த இது லீகல் கிளியரன்ஸ்லாம் எப்படி? அதுவும் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் 100% லீகல் கிளியரன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கும் நண்பரங்க ட்ரை பண்ணி பார்க்க சொல்லு. சொல்கிறேன். ஓகே, ஷோக்கில் போயிடலாம். ஓகே, ஷோக்கில் போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. கண்ணா எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ரஜினிலாக்கு மாதிரி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள வந்ததை நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்ச் 23 சூரத் நீதிமன்றத்துல மோடிங்கிற பேரை அவப்பேரா பயன்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அப்படிங்கிறதுக்காக அவதூறு வழக்குல அதிகபட்ச தண்டனையாக 2 வருட சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க. அபராதம்லாம் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து ராகுல் காந்தி தரப்பு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் தடை வந்து விதிச்சிட்டாங்க அந்த தீர்ப்புக்கு. அதனால மீண்டும் ராகுல் காந்தி எம்பியாக தொடருவாரா, எப்ப அவைக்குள்ள போவார்ல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வேற இந்த வாரத்துல வரப்போகுது, உள்ளுக்குள்ள போவாரா இல்ல காலம் தாழ்த்துவாங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களவை செயலாளர் அவர் வந்து திருப்பி எம்பியாக தொடருவார் அப்படின்னு சர்க்குலர் அனுப்புனதும் போதும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் லைட்டா ட்ரிம் பண்ணி ராகுல் காந்தி இன்னைக்கே மக்களவையில போய் உள்ள உட்காந்துருந்தாரு. நாளையில இருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வேற ஸ்டார்ட் பண்றாங்க. உறுதியாக ராகுல் காந்தி இதுல பேச போறாரு. அவருடைய ஸ்பீச் தான் முதல்ல இருக்குமா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல. 137 நாட்களுக்கு பிறகு திருப்பியும் வந்திருக்காரு எம்பியாக. வயநாடு தொகுதியில எம்பியாக தொடருவார் ராகுல் காந்தி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல கார்கே வரப்போகுது. ராகுல் காந்தி பேசினாலே ஒரு மாதிரி நிறைய ஷேர் ஆகும்ல, அதனால கொண்டாட்டமா இருந்தது. ராகுல் காந்தி எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு எடுத்து ஊட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ஊட்டிட்டு இருந்தாரு. அங்க நாடாளுமன்றத்துல வந்து மணிப்பூர் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க, அவங்களோடையும் பேசிட்டு இருந்தாரு. சோ அவர் வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல கண்டிப்பா பேச போறாருங்கிறது இதுவே காட்டுது. உள்ள வந்தவருக்கு ராகுல் காந்தி சிந்தாபாத் அப்படின்னு கோஷம்லாம் போட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் பல கட்சி எம்பிக்களும் வந்து அவரை உள்ள அழைச்சி போனாங்க. காந்தி சிலைக்கு மரியாதை பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருந்தாரு. ஆமா, கார்கே ஸ்வீட் விட்டுறப்பதான் வைக்கோலாம் அவரே போய் வண்டா வாங்கிட்டாரு அந்த ஸ்வீட்டை எனக்கு விட்டுங்க அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி திருச்சி சிவா நிறைய பேர் இருந்தாங்க. கச்சேரி இருக்கான மக்களவை இன்றும் வந்து முடக்கப்பட்டிருக்கு அந்த மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக. ஆமா, ஆனா வந்து ராஜ்யசபால இன்னைக்கு அந்த டெல்லி மசோதா அதிகாரம் வந்து யாருக்கு, ஆளுநருக்கா அரசுக்காங்கிற அந்த மசோதா வந்து இன்னைக்கு ராஜ்யசபால வரப்போகுது. அதுல வந்து ஆம் ஆத்மில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இல்ல 2 கோடி மக்கள் வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்கு டெல்லியில, அவங்களோட உரிமையை மீட்டெடுப்போம்ட்டு ஆம் ஆத்மி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பில்லு பாஸ் ஆயிடுங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 245 ராஜ்யசபா எம்பிக்கள்ல இப்ப 240 பேர் இருக்காங்க, 5 சீட் வந்து வேக்கண்டா இருக்குது. சோ இதுல 120 தாண்டிட்டாலே பிஜேபி வந்து மெஜாரிட்டி வந்துடும். ஆனா இங்க தெலுங்கானா ஆந்திரால உள்ள ஆளும் அரசுகள் வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனால 127 எம்பிக்கள் வரையும் ஆதரவு வரும்னு சொல்றாங்க. சோ அதனால எங்கேயுமே வந்து பாஸ் ஆயிடும் அப்படிங்கறதுதான். பாஸ் ஆயிடும் என்னன்னா நிறைய பேர் லீவ் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும் பிஜேபி வின் பண்றதுக்கு. ஆமா, ஏன்னா இங்க இருக்கிற சில எம்பிஸ்க்கு ராஜ்யசபா எம்பிஸ்க்கு எல்லாம் போகவே இல்லை டெல்லிக்கு. ஆமா, இன்னைக்கு வர சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு ஆதரவாக வாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா சிவி சண்முகம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அன்புனி ராமதாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நாடாளுமன்றங்க தான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அங்க பாக்கவே முடியல. பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருக்காரு. ஆமா, ஆப்சண்டா தான். இங்கே 2 பேர் இல்ல. ஆமா, நாடு முழுவதும் போட்டு பார்த்தா நிச்சயமாக இந்த பில் வந்து பாஸ் செய்யப்படும். மோடி நாடாளுமன்றத்துல பேச மாட்டேங்கிறாரு, ஆனா வெளியே பேசிட்டு தான் இருக்காரு. நேத்து அம்ருத் பாரத் ஸ்டேஷன் அப்படிங்கிற தலைப்புல 508 இந்திய ரயில் நிலையங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்னா, அதுக்காக வந்து ஒரு 24,400 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 18 ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. இதுல பேசின பிரதமர் மோடி வந்து எதிர்கட்சிகள் எப்பயுமே எதிர்மறையான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க மட்டும்தான் நேர்மறையான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நாடாளுமன்றம் நான் கட்டணும், ஆனா அவங்க உள்ளுக்குள்ள வரவே இல்லை, புறக்கணிக்கிறாங்க. இவரே வரலையே. ஆமா, அதே மாதிரி போர் வீரர்களை நினைவு கூறும் வகையில போர் சின்னம் வந்து அமைச்சோம், அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 70 ஆண்டுகளாக எதுவுமே அவங்க செய்யவே கிடையாது. பட் நாங்க எது பண்ணாலுமே திட்டுறாங்க, செய்யவும் மாட்டேங்கிறாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. எனக்கு என்னன்னா,
500 ரயில் நிலையங்கள்னா திருப்பி டிக்கெட் விலை அதிகப்படுத்திடுவாங்களோ. ஆமாம், ஆனால் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அவர் வந்து இதெல்லாம் சொல்லி நாங்கள் டிக்கெட் ரேட்டை ஏற்றிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது சொல்லி ஏற்றுவாங்களாங்கிறதுக்கு அவர் எதுவும் சொல்லலை, இதை சொல்லி ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அம்ருத் பாரத் அப்படின்னு வச்சிருக்காங்களா திட்டம், திட்டங்கள்லாம் பாரத் வருது, வந்தே பாரத், இப்போ அம்ருத் பாரத், எல்லாத்துலேயும் பாரத் செத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் ஓட விட்டு பார்க்குறாங்க போல பாரத்தை. பாரத்தை நாடு முழுவதும் முதல்ல ட்ரெயின் ஓடும், முதல்ல வெளிநாட்டுக்கு தான்ப்பா பாரத்தை விட்டாங்க. ஆமாம், ஃப்ளைட்டு பாரத் முதல்ல வெளிநாட்டுக்கு தான் போச்சு இந்த கொரோனா டைமிங்ல. ஓகே, இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவோம்னாங்க, இப்போ வந்து இங்க வந்திருக்கிறாங்க. ஆமா சரி, மோடியுடைய சிலைய டிபிஐஎல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து லவாசா சிட்டி புனே பக்கத்துல இருக்கு இந்த சிட்டி, இதுல வைக்க போறாங்கன்னா 190 அடியில இருந்து 200 அடி வரைக்கும் இந்த ஒற்றுமை சிலை இருக்குல்ல குஜராத்ல, அதை விட ஹைட்டா வைக்க போறாங்களாம். ஓஹோ, உப்பிக்கா உப்பு யூனிட்டின்னு வச்சிருந்தாங்கல்ல யூனிட்டி. ஆமா, யூனிட்டியை பறைசாற்ற வகையில வைக்கிறோன்றாங்க. இதை எதை பறைசாற்ற வகையில வந்து மோடியுடைய நிர்வாக திறன், அவருக்கு உலகளாவிய கிடைச்ச ஒரு மதிப்பு, அதனால ஒரு கொண்டாடும் விதமாக வைக்க போறாங்களாம். இந்த சிட்டி யார் உருவாக்குனாங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் கர்ல சரத்பவார், அவருடைய மருமகன் தான் உருவாக்கி இருக்காரு. ஓஹோ, அந்த நிறுவனமும் அவரோட தான் சொல்றாங்க. ஓ, எல்லாத்தையும் இன்டர்நெட் கனெக்டடாவே இருக்காங்களே இந்த தேசிய புரியவே இல்லை. பாடு கொடுக்குறாரு மோடிக்கு, அதுக்கப்புறம் இவர் சிலையெல்லாம் வேற அவங்க சார்ந்தவங்க தான் வைக்க போறாங்கன்றீங்க. ஓகே சரி, இந்த மோடி பத்தி பேசுறப்ப இப்ப நான் ஒரு குயிஸ் சொல்றேன், இது யார் சொன்ன கட்டாங்க கண்டுபிடிக்கணும். மோடி ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாருன்னா அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது, மோடி உத்தரவாதம் கொடுத்தாருன்னா அதை செஞ்சு முடிப்பாரு இப்படின்னு ஒருத்தர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அடிச்சு சொல்றாருன்னா அண்ணாமலை தான் அடிச்சு சொல்லுவாரு. அண்ணாமலை கிடையாது, வேற யாரு, வானதி சீனிவாசன் சொல்றாங்க. இல்லப்பா, இது தேசிய தலைவர்ப்பா. தேசிய தலைவர், தேசிய தலைவர்னா இவங்க, இவர் அமித்ஷா சொல்லியிருப்பாரு. கிடையவே கிடையாது, நான் இன்னும் என்ன சொன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதை சொன்னது யாருன்னா மோடியா தான் சொல்லியிருக்காரு. மோடியா, பூர்ணேஷ் மோடி அந்த எம்எல்ஏ, பாஜக எம்எல்ஏவா? இப்பதான் வந்து ஒருத்தர் அவதூறு வழக்குல தண்டனை வாங்கிட்டு தடை வாங்கியிருக்காரு, பாத்துக்கோ. பூர்ணேஷ் மோடி எல்லாம் எழுக்கிறேன் இல்ல இல்ல, நான் சொல்றது நரேந்திர மோடி தான் சொல்லியிருக்காரு, அவரை பத்தி அவரே சொல்லிக்கிறார். ஆமா, என்னங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவரே சொல்லி, அவரே தான் வாக்குறுதி கொடுத்தாரு 15 லட்சம்னு. அதெல்லாம் ஜும்லான்ட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கப்புறம் அவரே தான் பெட்ரோல்ல கம்மியாகுனாரு, அதுவும் ஜும்லா ஆயிடுச்சு. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் ஜும்லா ஆயிடுச்சு. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதெல்லாம் பேசினாரு, அதுவும் நடக்கல. அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன், பர்டிகுலர் அதை பாயிண்ட் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் அவர் உத்தரவாதம் கொடுத்தாரு, அது எதுவுமே நடக்கலையே. கருப்பு பணம் ஒளியும்னாரு, ஒளியல. அதேதான், உத்தரவாதம் கொடுத்தா செய்து காட்டுவாராம் மோடி, அது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. அது கொஞ்சம் காலம் எடுக்கும் போல, ஆனா ரொம்ப காலமா எடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, வாரணாசியில 82 நாட்கள் நடைபெறும் சதுரு மார்ஷியா அந்த வழிபாட்டு நிகழ்வுல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், சங்கராச்சாரியெல்லாம் கலந்துகிட்டாங்க. அதுல பேசின மோகன் பகவத், சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய நேரம் இது, வட இந்தியாவில் தொடர்ந்து படையெடுப்பால வேத கலாச்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் மீட்க வேண்டும், அதுக்கான தருணம் தான் இதுன்னு வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி சங்கராச்சாரியார் தெய்வீக இந்தியாவை உருவாக்க வேண்டும்னு அவர் சார்பாக வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா வாரணாசியில பேசியிருக்காங்க, வாரணாசியில ஞானாவி மசூதி பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன். ஓகே, அந்த பதற்றமான சூழல் இருக்கு யூபியில வேற. இன்னொரு பக்கம் வந்து இந்த சனாதனம் பத்தி சொன்னீங்கல்ல, அதை இங்கே அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. இதெல்லாம் குயிஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, அவர் வந்து நேத்து வந்து தமிழ்ல பேசியிருக்காரு. நேத்து அந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்தது, அதுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துகிட்டாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சாங்க, கடைசியா முடிக்கும் போது மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் அப்படிங்கிற அந்த பாரதியாரோட வரிகளை சொல்லிதான் அவங்க முடிச்சாங்க தமிழ்ல சொல்லி. மத்ததெல்லாம் ஆங்கிலத்துல பேசியிருந்தாங்க. ஆர் என் ரவியும் ஆஹா குடியரசுத் தலைவர் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து தமிழ்ல தான் பேசினாரு. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின், அது முக ஸ்டாலின் சொல்லல, எம்கே ஸ்டாலின் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தமிழ்ல பேசினார். அவர் தான் சொல்லிட்டு இருந்தார்ல, தமிழ் நான் கத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. தமிழ் மாதிரி பேசலாம் கூட ஓரளவு ட்ரை பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு வந்து அந்த தர்பார் ஹால், கிண்டியில ராஜ்பவன்ல உள்ள அந்த தர்பார் ஹால் வந்து பாரதியார் மண்டபம் மாத்திருக்காங்கல்ல, அதை வந்து பெயர் பலகை திறந்து வச்சாங்க. அதே மாதிரி மகாகவி பாரதியாரோட அந்த உருவப்படத்தையும் வந்து திறந்து வச்சிருக்காங்க. முதல்வர் முக ஸ்டாலின் நினைவு பரிசு திரௌபதி முர்முக்கு. அதே மாதிரி அந்த பல்கலைக்கழக விழாவில் ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்றாங்க மாணவர் தரப்புல இருந்து. ஏன்னா மாணவர்களுக்கு மொத்தம் 768 மாணவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா உள்ள அனுமதிச்சது 105 மாணவர் தான் அனுமதி வந்து கொடுத்தாங்களாம். அதே மாதிரி தங்கப்பதக்கம் வாங்க தகுதியுள்ள மாணவர்களுக்கும் அங்கே வந்து கொடுக்கவே இல்லைன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது சம்பந்தமாக கௌரி பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ன சொல்றாருன்னா, இல்லவே இல்லை, தகுதி வாய்ந்த எல்லா மாணவர்களும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்,
அப்படி யாராவது கொடுக்கல, எங்களுக்கு தகுதி இருக்கு நீங்க கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னா பள்ளிகளுக்கு தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயம் வந்து வழங்கப்படும். அதே மாதிரி ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா, குடியரசுத் தலைவர் வர விழாவில் நிறையா செக்யூரிட்டிஸ் கெடுபடியெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் வந்த விழாவில் சர்ச்சை தான், மாணவர்களுக்கு வந்து திருப்தி இல்லைங்கிறதான் தகவலாக வெளிவருது. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், சென்னையில் உள்ள அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து 1.5 வயது ஆண் குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதனால வந்து அந்த குழந்தையோட கை வந்து கருப்பு நிறமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் கையே வந்து எடுத்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து நேற்று உயிரிழந்துட்டதா மருத்துவமனை தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த தவறான சிகிச்சைக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து அந்த குழந்தையை வந்து அந்த எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு மாற்றியிருந்தாங்க. அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது அந்த குழந்தை. நேற்று வந்து அந்த எழும்பூர் மருத்துவமனையிலேருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது, இந்த மாதிரி சிகிச்சை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னோம், ஏன்னா ரத்தத்தில் வந்து நச்சு கலந்துட்டாங்க அந்த குழந்தைக்கு, கலந்துருச்சு, அதுக்கு வந்து சில மருத்துவ சிகிச்சைகள் தரோம்னு சொன்னோம், ஆனால் பெற்றோர்கள் ஒப்புதல் தரல, அதனால வந்து குழந்தை உயிரிழந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த குழந்தையோட தாய் அஜிஷா வந்து கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. அவங்க அந்த சோகத்திலேருந்து வெளியே வரல, ஆனால் அவங்களுக்கு நிறைய கோபமும் இருக்குது, ஏன்னா அரசு மருத்துவர்களோட அலட்சியத்தால் தான் இந்த உயிர் போயிருச்சு, என் குழந்தையை வந்து கொன்னுட்டாங்க, இனிமே ஒரு குழந்தைக்கும் இப்படி நடக்கக்கூடாது, ஒவ்வொரு குழந்தையோட பெற்றோரும் மருத்துவமனையில் சேர்க்கும் போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என் குழந்தைக்கு நீதி கிடைக்கிற வரை போராடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார்ல, நீதி வேணும்னா கூட்டுக்கு போங்க அப்படின்னாரு. ஆக்சுவலி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்கள் இருக்கிறப்ப எப்படி கருணையோட பேசணும், மருத்துவர்கள்ட்ட போனாலே கருணை காட்டினாலே பாதி பிரச்சனை குணமாயிடும்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு அமைச்சரே வந்து இறக்கம் இல்லாமல் தான் பேசினது எல்லாருமே நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று வந்து ஒரு மாரத்தான் போட்டி தான் வந்து நடத்தி கின்ன சாதனைலாம் வந்து படைச்சிருக்காரு. சென்னையில் அந்த கலைஞர் இறந்து போய் 5 ஆண்டுகள் ஆகுதுல்ல, அதை நினைவாக மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. 75,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுலலாம் ஸ்டாலின்லாம் கூப்பிட்டு போய் அதில் தான் மும்முரமாக இருக்காரு இவர், ஓடுறது ஒடியாடுறது அப்படின்னு இருக்கணும் தான் அதில். ஆமாம், இன்னொரு பக்கம் வந்து மருத்துவமனைகளையும் பார்க்கணும், ஏன்னா அரசு மருத்துவமனைகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்மளே டீட்டெயிலாக ஜூவிலெலாம் எழுதியிருந்தோம் அரசு மருத்துவமனைகளோட நிலை எப்படி இருக்குன்னு. அதை முதல்வரும் சரி, மருத்துவத்துறை அமைச்சரும் சரி பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி கலைஞரோட அந்த நினைவு தினத்துக்காக அமைதி பேரணிலாம் போனாங்க இங்கே சென்னையில். சென்னையில் போனாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் அந்த திமுகவுடைய ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே கலைஞருடைய சிலையுமே இருக்குது. அதுக்கு வந்து திமுக தொண்டர்கள் மாலை எடுத்துட்டு உள்ளே போனப்ப அலுவலக ஊழியர்கள் அனுமதிக்கவே இல்லை. ஏன்பா அனுமதிக்கவே இல்லைன்னு கேட்குறப்ப, புதுக்கோட்டையுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் வந்து சென்னையில் இருக்கிறான், அதனால அவர் ஈவினிங் வருவாராம், அவர் முதல்ல மாலை போடுவாராம், அதுக்கு பிறகுதான் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் மாலை போடணுமா அந்த கலைஞர் சிலைக்கு. இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி டோஸ் வாங்கினாங்க எல்லா மாவட்ட செயலாளரும் முதல்வர் மு க ஸ்டாலின்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுங்க, மக்களுக்கு மதிப்பு கொடுங்கலாம் பேசியிருந்து கிளாஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு, ஆனா அதெல்லாம் மதிக்கவே இல்லைங்கிறது தெரியாது. 2 நாள் கூட ஆகல. சரி, நாளைக்கு வந்தாருன்னா நாளைக்கு நினைவு தினத்தை அனுசரிப்பாங்களா? அப்படிதான் அவன் நடந்துட்டு இருக்காங்க புதுக்கோட்டையில. புதுக்கோட்டையில் அதே மாதிரி அந்த வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் வந்து அவரோட கேஸ்ட் ஆட்களை தான் பக்கத்தில் வச்சிருக்காரு, மாவட்ட பொறுப்புல எல்லாம் போட்டிருக்காருன்னு வேற புகார் கடிதம்லாம் எழுதியிருக்காங்களாம் திமுக, அங்கே புதுக்கோட்டை திமுக நிர்வாகிகளே. ஸோ சமூக நீதி பேசுகிற திமுகக்குள்ள இப்படி ஒரு இந்த மாதிரி கேஸ்ட் பார்த்து தான் பொறுப்பு கொடுக்குறாங்கிற செய்தியும் இருக்கு. ஆமாம், எல்லா மாவட்ட செயலை பற்றி பேசுகிறோம்ல, மொத்தம் 70-க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் இருக்காங்க திமுகவில், அதில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்தினத்தை சேர்ந்தவங்க? அந்த கேள்வியும் இருக்குது. ஒருத்தர் கூட கிடையாது. சமத்துவம் சமூக நீதினு ஆட்சியில் பேசுகிறாங்க, கட்சியிலே அது இல்லைங்கிறத முதல்ல பார்க்கணும். அதே தான் செந்தில் பாலாஜி வழக்கு, அந்த அமலாக்கத்துறை விசாரிக்கலாமா வேணாமாங்கிறதுக்காக நீண்ட நெடிய வாதம் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றமும் நீங்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, அமலாக்கத்துறைக்கு விசாரிக்கிற அதிகாரம் இருக்குது, 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாங்கிற உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய மனைவி மேகலா அந்த வழக்கில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகே, கபில் சிபில் அவ்வளோ வாதாடியும் வந்து அமலாக்கத்துறைக்கு சாதகமாக தான் வந்திருக்குது. கபில் சிபிலுக்கு முன்னாடியே தெரியுமா? சரி, ஓகே, வாதாடுவோம் கூப்பிட்டுருக்காங்க நல்ல, அதனால வாதாடி இருக்காரா? ஆமாம். அதே மாதிரி பிடிஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு, அந்த ஆடியோ விவகாரம் வெளியாச்சுல, இதை பற்றி விசாரிக்கணும் ஏன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க ஒரு 3 பேர். இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் இது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பூத்திட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கு. ஆமாம், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா கேட்டிருக்காங்க, இது பிடிஆர் தான் பேசினாருன்னு என்ன ஆதாரம் இருக்குது? அதை தான் ஏன் விசாரிக்க சொல்கிறோம், நீங்கள் ஆதாரத்தையும் நாங்களே கண்டுபிடிச்சி சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமாம், ஓகே, ஆனால் திட்டி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஆமாம், இந்த சைடு இங்கே அண்ணாமலை வந்து இப்போ பாத யாத்திரைன்னா
தொடர்ந்து கன்சிஸ்டண்டா போய்கிட்டே இருக்கணும். இப்ப ராகுல் காந்தி பாத யாத்திரை போறப்ப நடுவில் ரெண்டு டைம் பிரேக் ஆச்சு, எதுக்குன்னா அப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தது, அதுக்காக பிரேக் எடுத்துட்டு போனாரு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல யாத்திரை பண்ண காங்கிரஸ் கட்சி சேர்ந்த குமரி ஆனந்தன், அவரு பாத யாத்திரை நிறைய டைம் போயிருக்காரு. பாத யாத்திரை போனாருன்னா நடந்துதான் போவாரு, பஸ் எல்லாம் வச்சுட்டு போக மாட்டாரு, நடந்து போவாரு. நைட்டு தூங்குறப்ப பக்கத்துல இருக்கிற அந்த பேருந்து நிலையம் பக்கத்துல படுத்துப்பாரு, இல்ல கட்சி நிர்வாகிகள் வீட்டுக்கு வெளியே படுத்துவாரு. இப்படிதான் படுத்துட்டு போயிருக்க காட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். ஆனா சொகுசு பேருந்து வச்சுக்கிட்டு 7 நாட்கள் ரெண்டு நாட்கள் லீவ் எடுத்து டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வர காட்சிகள் இப்பதான் தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை மூலமாக. ஆனா வந்து இல்ல, அவர் இப்போ எங்கேயாவது பேருந்து நிலையத்துல படுத்தா அவர் ஃபேன்ஸ் வந்து அவரை சூழ்ந்துருவாங்கல்ல, அதனாலதான் அந்த மாதிரி பஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவர் 2 நாள் லீவ் விட்டுருக்காரு, இன்னைக்கும் நாளைக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்துருக்கு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்து அதுல கலந்துக்கிறதா இருந்தாரு. ஆனா வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எல்லாம் இருக்கிறதுனால அவர் பிஸி ஷெட்யூல்னால வர முடியல, அதனால ரத்து பண்ணிட்டதுனால சென்னைக்கு வந்துட்டதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. டெல்லியில அவரை கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஆனா இப்போ வரையும் சென்னையில தான் இருக்காரு, டெல்லிக்கு எல்லாம் போக போறது இல்லைன்னு பாஜக தரப்புல மறுப்பு சொல்றாங்க. பட் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. 2 நாள் லீவ் ஆரம்பம் தான், இன்னும் நீ போக போக பாரு எத்தனை நாள் லீவ் விடுறாரு. இல்ல இந்த பாத யாத்திரையே அடுத்த ஜனவரி மாசம் பொங்கலுக்கு அப்புறம் வரைக்கும் நடக்கிறதா சொல்றாங்களா, அது வரைக்கும் நடக்குமாங்கிறது பெரிய கேள்விதான். பாத யாத்திரை பாதி யாத்திரை ஆயிருமா அப்படிங்கறது தெரியல. ஆல்ரெடி எதிர்கட்சிகள் அதை பாவ யாத்திரை வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யாத்திரையில தான் செல்லூர் ராஜுவா புடிப்படின்னு பிடிச்சிருந்தாரு, அதிமுக தரவும் பதில் சொல்லியிருந்தாங்க. இப்ப திருப்பி அந்த கேள்வி கேட்கப்பட்டதுக்கு இன்னும் 10,000 முறை கேள்வி கேட்டாலும் என்னோட தரத்துக்கு நிகர் கிடையாது செல்லூர் ராஜுங்கிறத பேசியிருக்காரு அண்ணாமலை. ஓகே, இல்ல அவரு ஏன் தெரியுமா அதிமுக கொந்தளிப்பா இருக்காங்க, அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து மக்களுக்காக உழைச்சவர், அவரை என்னால தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த டிடிவியும் இவரும் சேர்ந்து அந்த கொடநாடு வழக்குல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கல்ல, அதை கூட கேட்கும் போது நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் எடப்பாடி சைட்ல இருந்து ரொம்ப புகைச்சல்ல இருக்காங்களாம். ஆமா, இன்னொரு பக்கம் அந்த எடப்பாடியே பெரிய புகைச்சல தான் மாட்டிக்கிட்டாரு, பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இப்ப அந்த மாநாட்டை வந்து கூட்டியிருக்காருல்ல, எழுச்சி மாநாடு, வீர வரலாற்றுன்னு எழுச்சி மாநாடா, என்ன வீர வரலாறுன்னு எனக்கு புரியவே கிடையாது. இல்ல இல்ல, அது வீர வரலாறுன்னு போட்டு நீங்க அவரோட வீர வரலாறுன்னு நினைக்க கூடாது. அதுக்குதான் இந்த சைடு ஜெயலலிதாவை இந்த சைடு எம்ஜிஆரையும் வச்சிருக்கேன். சரிப்பா, நீ ஜெயலலிதாவே எடுத்துக்கோப்பா. 75 நாட்கள் அவங்க வந்து கட்சியுடைய தலைவர் வந்து படுக்கையில் இருந்தாங்க, மர்மமா இருந்ததா இல்லையா நமக்கு எல்லாமே, அதுல என்ன வரலாறு இதுல இருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா இறந்து போனதுக்கு பிறகு பொதுச்செயலாளர், கட்சியுடைய பொதுச்செயலாளர் சசிகலா ஊழல்களை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களா வரலையா, அது வரலாறா இல்லையா? அதற்கு பிறகு சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் செத்துக்கிட்டாரா இல்லையா, அது வரலாறா இல்லையா? அதுக்கு மட்டும் 100 பாயிண்ட் விட்டுட்டேன் நானு. எப்படி சசிகலாட்ட பதவி வாங்கினாரு, தவழ்ந்து போனது வரலாறா இல்லையா? தவழ்ந்து போனது அப்புறம் ரெண்டு பேரும் ரெட்டை குளோட துப்பாக்கின்னு வந்து பேசிக்கிட்டாங்க, அதற்கு பிறகு வந்து அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க, அது வீர வரலாறா இல்லையா? டிடிவி கூட இருந்த எடப்பாடி கடைசியில் டிடிவி கழட்டி விட்டாரு, அது வீர வரலாறா? எல்லாமே வீர வரலாறு தான். மாத்துவோம், என்ன வரலாறு இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன வீர வரலாறு, என்ன எழுச்சி அங்க? அது வந்து அவர் அப்ப எழுச்சி வந்து சில்லு, எம்ஜிஆர் வந்து திமுக வெளியே வந்து அதிமுக ஆரம்பிச்சார்ல, அப்ப இவரு கட்சியை உடைச்சிட்டு ஆரம்பிச்சிருக்காரு, ஓபிஎஸ் ஆரம்பிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இல்ல, எம்ஜிஆரோட வீர வரலாறு தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் மாநாட்டுல 20 ஆம் தேதி. ஆமா, இப்ப என்னன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு 10,000-20,000 பேர் டார்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்க இவ்வளவு பேர் கூட்டிட்டு வந்து அவனும் மதுரைக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே கொடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 1000 பேரை நீ இத்தனை நாட்களும் செத்தி ஆகணும்னு. இப்ப எதுக்குமே இவர் வந்து பண்ணெடுக்க மாட்டேங்கிறான், கட்சிகளை வந்து பெரிய புகைச்சலா வந்து போய்கிட்டு இருக்கு. அங்க வந்து மதுரையில லட்சக்கணக்கான பேருக்கு வந்து சாப்பாடு போடுறது எல்லாம் கறி விருந்தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். கிட்டத்தட்ட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க, எவ்வளவு இருக்கும் நினைக்கிற இந்த பட்ஜெட்? 30 கோடி, 100 கோடியை தாண்டுமா? இந்த 100 கோடியும் கட்சி நிர்வாகி தான் செய்யணுமா? கட்சி நிர்வாகிட்ட இல்லைன்னா தொண்டர்கிட்ட நீங்க பணம் வாங்கி செய்யணுங்கிற உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடி. என்ன இவர் பணத்தை எடுக்க மாட்டாராமா? இவர் ஓபிஎஸ் பணத்தை எடுக்கிறது இல்லப்பா. இப்ப என்னன்னா, அதே மாதிரி இந்த போன மாசம் வந்து ஒரு மாவட்டம் தோறும் போராட்டம் பண்ணாங்களா திமுகக்கு எதிராக, அது எடப்பாடி கலந்துக்கவே இல்லை. என்னன்னா, கட்சி தலைவர் உத்தரவுதான் போடுவோம், நீங்க தான் போய் கலந்துக்கணும், முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் வருவேன் தலையை காட்டுவேன், அப்பதான் கட்சி தலைவருக்கு ஒரு அழகா இருக்குமா இல்லையான்னு வந்து பேசியிருக்காராம். அதான், அது வந்து முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கு எடப்பாடி கூட இருக்கிட்ட வந்து பிடிக்கவே இல்லை, பெரிய புகைச்சலா மாறி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க மோடிய பாத்துட்டு வந்தார்ல ரைட் ஹேண்ட் பக்கம், அதற்கு பிறகு இன்னும் வாள் எடுத்து வீசுதாராம். ஓஹோ, ஏன் அருமை, உங்க யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அங்க தெரிஞ்சிருக்கு.
இன்டர்நேஷனல் ஸ்டார் நானு. அதனாலதான் என்னமோன்னு எல்லாருமே பாத்தியா, அண்ணாமலை வாடுவாருன்னு வர்றாங்க, ஜெயக்குமார் ஆகட்டும், செல்லூராஜ் ஆகட்டும், இங்க பொன்னையன் ஆகட்டும், எல்லாரும் பிஜேபி கட்சியாங்க, வாக்கு வங்கி இருக்காங்கன்னு திட்டுறாங்களே, அதுக்கு என்னன்னா இதெல்லாம் தான். இங்க வாரி என்ன பண்றது, அங்கெல்லாம் வாரணும். இதுதான் வீர வரலாறு பாத்தியா இல்லையா, கட்சி தலைவர் முடிவெடுத்தாருனா கூட இருக்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் எப்படி முடிவெடுக்கிறாங்க. இது வீர வரலாறா, கட்சிக்கு எழுச்சியா? அதுதான் அந்த அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஆகஸ்ட் 20 அந்த எடப்பாடி பத்தி பேசும்போது எடப்பாடிக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு, டிடிவி தினகரன் அமமுகவோட பொதுக்குழு கூட்டத்தை நேற்று நடத்தி முடிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி எவ்வளவு எத்தனை ஆயிரத்தை வேணாலும் வெளியே எடுத்து செலவு பண்ணட்டும், ஆனா அவரை வீழ்த்தாம விடமாட்டேன், ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு சூளுரைத்திருக்கிறார் டிடிவி. டிடிவி நிலைமை என்னன்னு புரிஞ்சு சூளுரைக்கணும், அவர் பணத்தை எடுக்க முடியாதான் கட்சிகளை பிரச்சனை, அதுவே டிடிவி இன்னும் தெரியலையா? அவர் கொஞ்சம் லேட்டா இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பத்தி பேசும்போது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா 35 கோடி சொத்து சேர்த்திருக்காருன்னு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஆகஸ்ட் 29 அவரும் அவருடைய மனைவியும் வந்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவரையும் வந்து ஒரு வழக்கு இப்ப நெருக்கிட்டு இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவுக்கெல்லாம் ஒரு பெருமை. ஆமாம், இஸ்ரோ வந்து சில படங்களை வெளியிட்டிருக்காங்க. சந்திரயான் 3 வந்து நம்ம விண்ணில் செலுத்தினதை பற்றி பேசியிருந்தோம்ல, அது ஆகஸ்ட் 23 தான் நிலாவில் இறக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் நிலாவோட சுற்றுப்பட்ட பாதையில் வந்து இப்போவே போயிடுச்சு சந்திரயான். ஸோ அது சில படங்கள்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு, அந்த படங்கள் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு, நிலாவோட அந்த படங்கள். ஆமாம், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, பார்த்துருக்கலாம் போல இருந்தது. பாஸ் எந்திரிங்க பாஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே காலையில் எழுப்பிடுதான். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்று இந்தியா அமைதியாக இருக்கிறது அண்ணாமலை. மணிப்பூர் ஹரியானா எல்லாம் ஆப்பிரிக்காவிலேயா இருக்கு. கூட்டணியை பாதிக்கும் கருத்துக்களை அதிமுக தலைவர்கள் பேசாமல் இருப்பது நல்லது, வாணி சீனிவாசன். இல்லைன்னா அமலாக்கத்துறை பேசும், அப்படிதானே? ஆக்சுவலாக அவங்க தலைவருக்கு சொல்லணும், அவர் அதை இன்டெரக்டா சொல்றாங்க. ஏ, இது நடுவில் 100 பாயிண்ட் விட்டோம்ப்பா, எச்சிராஜா இருக்காருல்ல, அந்த பாயிண்ட் மெயினான பாயிண்ட். எச்சிராஜா சொல்லிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பேசினா மட்டும் தான் நான் பதில் சொல்லுவேன், மற்ற யாருமே சொல்ல மாட்டேன் இருக்காரு. ஆமா, இவர் என்ன பொறுப்புல இருக்காரு, முதல்ல இவரு தேசிய பொறுப்புலையும் கிடையாது, மாநில பொறுப்புலையும் கிடையாது, இவர் தலைவரா இருக்காருல்ல பிஜேபியில, என்ன தலைவரா இருக்காரு? அதுதான் அவர்கிட்டதான் கேக்குறேன். இவரு மோடி மாதிரியா, அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரா? நான் தலைவரா இருக்கேன், நான் தலைவரா இருக்கேன். முதலமைச்சர் ரேஞ்சில் இருக்கவங்கள்ட்ட தான் பேசு, முன்னாள் முதலமைச்சர் அந்த மாதிரி இருந்தாதான் பேசுவார் போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு? திரும்ப ராகுல் வந்திருக்காரு. ஆமா, ஐ அம் பேக் முன்னாடி கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஆமா, மோடி இருக்காரு, மோடிக்கு பல டைம் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு அவரே அவருக்கு அவரே கொடுத்துக்கிறாரு, நான் சொன்ன சொல் தவற மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமா, அதனால இன்னைக்கு எடப்பாடிக்கு போயிடும், ரொம்ப நாள் ஆச்சு அது விருது கொடுத்து. அதனால பிரேக்கிங் பேடு. ஓ, என்னத்த பிரேக் பண்ண போறாரு, கட்சியை தான், கட்சி இன்னும் ரெண்டா பேரை உடையவான், அப்படிதான் இருக்காங்கல்ல, எல்லாம் புகைச்சல்ல இருக்காங்கன்னு சொல்லி கட்சி ஃபுல்லா புகஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கூடி விரைவில் மக்கள் மன்றத்துக்கே வெளியே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்ப்போம். அதனால பிரேக்கிங் பேடுங்கிற விருதை வந்து எடப்பாடிக்கு பெருமையுடன் வழங்குகிறது தி இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம். ஓகே, நன்றி, நாளை சந்திப்போம். நன்றி.